வணக்கம் மகளிர் உரிமை மாநாடு முடிந்த பின்னர் ஊருக்கு செல்லாமல் நேராக கனிமொழி அவர்கள் வீட்டிற்கு சென்ற இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தேசிய பெண் தலைவர்கள் ஷாக்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் திமுக மகளிரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு மகளிர் உரிமை மாநாடு சென்னையில் கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்றது இம்மாநாட்டில் மூத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் சுப்ரியா சுலே சமாஜ்வாதி கட்சி எம்பி அகிலேஷ் யாதவ் அவர்களது மனைவி டிம்பிள் யாதவ் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி இறுதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் நிலையில் திமுக மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தேசிய பெண் தலைவர்கள் மகளிர் உரிமை மாநாடு முடிந்த பின்னர் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர் மேலும் அப்போது அவர்கள் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் தீயாக வருகிறது சென்னை வந்திருந்த சோனியா காந்தி உட்பட தேசிய பெண் தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென கனிமொழி அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது நாடாளுமன்ற லோக்சபாவில் கனிமொழி அவர்களுக்கு அருகே அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் டிம்பில் யாதவ் நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் பேசும்போது போது பாஜக எம்பிக்கள் அமளில் ஈடுபட்டால் அவருக்கு ஆதரவாக வரிந்து கட்டி வரும் படை தளபதி போல சுப்ரியாசுலே அவர்கள் ஆவேசம் காட்டுவார் அதே போல் கனிமொழியின் பேச்சுக்களை லோக்சபாவில் பாராட்டுவார் சென்னை மாநாட்டில் பேசும் போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா துர்கா ஸ்டாலின் அண்ணி என உரிமையோடு பேசினார் சுப்ரியாசுலே அவர்கள் மேலும் தமது தங்கை ஈரோடு மாப்பிள்ளை திருமணம் செய்திருப்பதையும் தமிழ்நாட்டு மல்லிகைப்பூவின் வாசனையையும் சுட்டிக்காட்டி சீலாகித்து பேசினார் சுப்ரியா சுழே அவர்கள் நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பிக்கு ஆதரவாக பேசியதையும் தம்மை சுற்றி எப்போதும் திமுக எம்பிக்கள் தான் இருப்பார்கள் எனவும் நெகிழ்ந்து பேசினார் சுப்ரியாசுலே மேலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் அவர்களது மகள் சுப்ரிய என்பது இங்கு கவனிக்கத்தக்கது அந்த வகையில் கனிமொழி சுப்ரியசுலே டிம்பிள் யாதவ் ஆகியோர் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அதன் அடிப்படையில் தான் டிம்பிள் யாதவ் மற்றும் சுப்ரிய ஆகிய இருவரும் கனிமொழி அவர்களது அழைப்பின் பேரில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் சுப்ரியசுலே கனிமொழி டிம்பிள் யாதவ் ஆகியோர் கனிமொழியின் தாயார் ராஜாத்யாமாலுடன் அமர்ந்திருக்கும் புகைப்படம் தீயாக பரவி வருகிறது ராஜாத்யாமலை அரவணைத்தபடி சுப்ரியசு அமர்ந்திருக்க அவர் தோல் மீது தலைவித்து சாய்ந்தபடி கனிமொழி எம்பி அவர்கள் போஸ்ட் கொடுத்திருக்கும் இந்த படம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகவும் மாறியுள்ளது மேலும் இந்த படத்தில் லாலுவின் மகள் மிஷா பாரதி இடம்பெற்றிருந்தால் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் ஆதங்கத்தையும் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர் திமுக மகளிர் உரிமை மன்னாண்டிற்கு வருகை பெண் எம்பிக்களும் கனிமொழி அவர்களது நெருங்கிய நண்பர்களுமான சுப்ரேசுலி மற்றும் டிம்பிள் யாதவ் ஆகியோர் கனிமொழி அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று ராஜாத்தியம்மாள் அவர்களிடம் நலமை சரித்திருக்கும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க